ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் மீடியா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நெல்லிக்காய் ஃப்ளவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பென்சில் பவுச்சுக்காக லாக் பின்னணும். அந்த லாக்காக நான் வந்து நெல்லிக்காய் ஃப்ளவர் பின்ன போகிறேன். அது எப்படி பின்னுறது நம்ம பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து 6 அடியில் ஒரே ஒரு ஒயர் நான் கிரீன் கலர் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன், 6 அடியில். இப்போ இதை எப்படி பின்னுறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம். இப்போ நம்ம பெருவரலில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு கையில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லூஸ் ஆகும், பார்த்து பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சுத்து தேவையோ நீங்கள் சுத்திக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ வயர் எனக்கு மிச்சம் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இந்த வயரை இப்படியே மடித்து உள் பக்கமாகவே விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ உள் பக்கமாக நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா லூஸ் ஆகிட்டு வந்துடும். உள் பக்கம் வந்து நமக்கு வெளிப்பக்கம் வரணும், அந்த மாதிரி தான் நெல்லிக்காய் ஃப்ளவர் பின்னணும். நல்லா டைட்டாகவே சுற்றிக்கோங்க. டைட்டாகவும் சுற்றிக்கோங்க, டைட்டாகவும் பிடிச்சிக்கோங்க, இல்லைனா லூஸ் ஆகி வந்துடும். பாருங்க, இவ்வளவு தூரம் நம்ம பின்னிட்டோம். அப்படியே டைட் பண்ணி டைட் பண்ணி சுற்றிலும் அப்படியேவும் சுற்றிக்கிட்டே வரணும். பாருங்கள், இப்படி திருப்பிக்கணும். உள் பக்கம் வந்து வெளிப்பக்கம் வரணும், வெளிப்பக்கம் வந்து நமக்கு உள் பக்கம் போகணும். இது பின்னுறது ஈஸி தான். என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு சுற்றும்போது கொஞ்சம் லூஸ் கொடுக்காம நம்ம சுற்றணும்.
வயர் இப்படி திரும்பிடுச்சுன்னா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்க நெல்லிக்காய் ஃப்ளவர் பின்னிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மணி கொறுக்க போகிறோம். அதில் இதை லைட்டாக முனியில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம மணி கொறுக்க முடியும். நம்ம கூடைக்கெல்லாம் பின்னுற பீட்ஸ் தான் இது. பாருங்கள் இந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி விட்டுட்டுலாம். விட்டு லைட்டாக அப்புறம் ஹோல் பண்ணி இழுத்தோம்னா வந்துடும் வயரு. இப்போ திருப்பியும் இந்த ஹோல்ஸில் நம்ம விட்டுறலாம். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு நெல்லிக்காய் ஃப்ளவர் ரெடி. அழகாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே போ நீட்டாக அழகாக இருக்குது. நெல்லிக்காய் ஃப்ளவரும் பண்ணலாம், நிறைய ஃப்ளவர் இருக்குது. பாருங்கள் இந்த பென்சில் பவுச்சுக்கு தான் இந்த ஃப்ளவர் நான் போட போகிறேன். பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you, friends.